ஒரு மகரந்த சேர்க்கை நிகழ்வதற்கு தன்னை அறியாமலேயே வண்டு எப்படி துணையாக இருக்கிறதோ, அப்படி ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவில் பொருந்துவதற்கு குரு என்கிற தன்மை காரணமாக அமைகிறது. அப்படிப்பட்ட குரு மகான்கள் பாரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிற ஞான பரம்பரையிலே இந்திய நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வலிய உன்னதமான மாபெரும் சொத்து பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். நான் இதை ஏன் இப்படி குறிப்பிடுகிறேன் என்று கேட்டால், வெள்ளைக்காரர்கள் எந்தெந்த மண்ணையெல்லாம் ஆண்டார்களோ அந்த மண்ணிலே இருந்த எல்லா மக்களையும் தங்களுடைய பிம்பங்களாக, ஜெராக்ஸ் காப்பிகளாக இந்த உலகத்தில் வெள்ளையர்கள் மாற்றிவிட்டார்கள். வெள்ளைக்காரர்கள் ஆப்பிரிக்காவை ஆண்டார்கள், அவர்களையும் கோட்டும் சூட்டும் போட வைத்து ஆங்கிலம் பேசும்படியாக செய்து அவர்களது தாய்மொழியை அறவே கொன்று விட்டார்கள். வெள்ளைக்காரர்கள் உலகத்தின் எந்த பகுதியெல்லாம் போய் ஆட்சி செய்தார்களோ அந்த மண் தன்னுடைய கலாச்சாரத்தை இழந்திருக்கிறது, தன் தாய்மொழியை இழந்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த நாட்டு மக்கள் எந்த தெய்வங்களை கும்பிட்டு கொண்டிருந்தார்களோ அந்த தெய்வங்களையே அவர்கள் இழந்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை வெள்ளையர்கள் ஆண்ட பிற்பாடும் கலாச்சார மாறுதல் நிகழாமல், இங்கிருந்த தெய்வங்களை தொலைக்காமல், இங்கிருந்த பண்பாட்டை நாம் இழந்து விடாதபடி காப்பாற்றிய வலிமையான சக்திக்கு பெயர்தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அவருடைய அருட்தன்மை அப்போது தோன்றி முற்றிலுமாக வெள்ளைக்காரர்கள் நினைத்ததைப் போல இந்த நாட்டை மாற்ற முடியாதபடி தடுக்கக்கூடிய தடுப்பு சுவராக சுவாமி விவேகானந்தர் உருவாகிவிட்டார். அப்படி ஒரு ஆற்றல் வாய்ந்த புயல் உருவாகவில்லை என்று சொன்னால் வெள்ளைக்காரர்கள் இந்த தேசத்தை எப்போது விழுங்கி இருப்பார்கள். கலாச்சார ரீதியாக இந்த நாட்டு கடவுள்கள் காணாமல் போயிருப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி இந்த நாட்டின் ஆன்மீக பயிரை ஒரு நூற்றாண்டிலிருந்து அடுத்த நூற்றாண்டுக்கு, ஒரு நூற்றாண்டிலிருந்து அடுத்த நூற்றாண்டுக்கு இந்த நாட்டின் ஆன்மீக பயிரை தன் கர்ப்பத்தில் காத்த உன்னத தாய்தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்.